வண்டி டேமேஜ் ஆறியா? உன் வண்டி போனதா ட்ரெயினும் போவும் என்னோட வண்டியும் போவும். ஒரு பிரச்சனை முடிஞ்சது. நீ ஜாலியா உட்காந்து சீட்டை அடிக்கிட்டு சீக்கிரம் வண்டி ஏறா, டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சா ஃபைன் போட்டுருவாங்க. போ ப்ரோ, ட்ரெயின் எடுத்து போறாங்க ப்ரோ. சார், இது உங்களை எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ண வைப்பாங்க? நீங்க ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? அவன் யாருன்னு தெரியுமா? சைனா ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவனுக்கு பக்கத்துல இருக்கிற அவங்க யுகாண்டா தேசத்துடைய மந்திரி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை விட பெரிய பதவியில இருக்கிறவங்க தான். இவங்க எல்லாருமே அவரை சந்திக்கிறதுக்கு நம்மளை விட முன்னாடி வந்து வெயிட் பண்றாங்க. நான் இந்தியால இருந்து லண்டனுக்கு வந்தது வெக்கேஷனுக்காகவோ இல்ல சைட் சீ பாக்குறதுக்காகவோ இல்ல, நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். வணக்கம். நீங்க ஒரு தமிழ் ஆளா இருந்துகிட்டு வேர்ல்ட் பிசினஸ்ல இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்துருக்கீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு சார். தேங்க்யூ. நீங்க சீக்கிரம் இந்தியாவில் ஆரம்பிக்க போற உங்க கார் கம்பெனிய வேற ஸ்டேட்ல இல்லாம நம்ம ஸ்டேட்ல ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் சார். டெஃபினெட்லி, I'll give it a thought. கூடிய சீக்கிரத்துல எங்க டீம் உங்க ஸ்டேட்ல வந்து சர்வே பண்ணுவாங்க. கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபிளா இருந்தா அங்கேயே ஓபன் பண்ணுவோம். கிரேட் சார. அன்னைக்கு அன்னைக்கு கோவில்ல பார்த்த அங்கிள் தான் நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறத பார்த்து என்னை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாரு. அவர் எங்க இருப்பாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுக்கா. அன்னில இருந்து அங்கிள் என்ன சந்திக்கவே இல்ல. பாப்பா சீக்கிரம் வா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. பாய், நான் போயிட்டு வரேன். பாய். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அன்னைக்கு கோவில்ல பாக்குற போது நினைச்சேன், ஈஸ் எ ஜென்டில்மேன் என்ன. அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத அந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்திருக்காருனா ரியலி கிரேட். அந்த ஃபேமிலிக்கும் இவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா? அதனாலதான் அந்த கல்யாணம் வேணான்னு அப்பா கிட்ட அப்பவே சொல்லிட்டேன். நல்ல காரியம் பண்ண. எனக்கு எதுக்கோ அவரை ஒரு தடவை பாக்கணும் போல இருக்கு. என்ன, அம்மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டியா?
அதுவும் இல்லாம அவர் யாரு எங்க இருப்பாரு இதெல்லாம் தெரியாம எப்படி அவரை சந்திக்க முடியும்? அட்லீஸ்ட் நம்மளுக்கு அவரோட பேர் தெரிஞ்சாலாவது ஃபேஸ்புக்லயாவது ட்விட்டர்லயாவது இன்ஸ்டாகிராம்லயாவது தேடி இருக்கலாம். எனக்கு என்னமோ அவர் பிசினஸ் இல்ல ஐடி மாதிரியான வர்க்ல தான் இருப்பாரோன்னு தோணுதா. இந்த மாதிரி ஜாப்ல சர்ச் பண்ணுனா கண்டிப்பா அவர் கிடைக்கலாம்ல. குட் ஐடியா. என்ன பார்வதி அம்மா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? இவ ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும்ல, அதான் டாக்டர் கிட்ட போய் கொஞ்சம் டைம் கேக்கலாம்னு இருக்கோம். நீங்க போய் அவரை பாத்தீங்களா? பார்த்தோம். அவர் வந்ததே லேட்டு, சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி சுத்திட்டு இருக்கணுமோ என்னவோ. நாங்க போய் அவரை பாத்துட்டு வரோம். என் பேத்திய மட்டும் கொஞ்சம். ஐயோ, அது என்ன பார்வதி அம்மா, நீ போயிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம். பாருங்க, இது லஞ்ச் டைம், எதுக்கு சும்மா சும்மா போன் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் அம்மா, லிஃப்ட் வேலை செய்யாது, அத தொட்டீங்கனா ஷாக் அடிச்சிரும். போர்டு வச்சிருக்கு பாக்கலையா? படி ஏறி போங்க, நீங்க போறதுக்குள்ள லஞ்ச் டைம் முடிஞ்சிரும். போங்க போங்க. கொஞ்சம் கிளம்புங்க.